हेलो फ्रेंड्स, वेलकम टू किवीज किचन। இன்னைக்கு நம்ம கிவீஸ் கிச்சன்ல கீரை வளர்ப்பு முறை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு வந்து பாலக்கீரை வந்து எப்படி விதை போட்டு அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கறது ஃபுல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாலக்கீரைல வந்து எத்தனை முறை அறுவடை செய்யலாம் அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ना माड़ी तोटत्तुल दा वंदु इंद कीरै पोट्टिरुक्केन। ना अदुक्कु वंदु इंद मारी ओरु बैग एडुत्तिरुक्केन, अदुल सेम्मण कलवैयुम अदु कूड वंदु कोकोपिट कलंदु कलंदु वच्चिरुक्केन। ना वंदु वेदै एडुत्तिरुक्केन, इदु पालक्कीरैयोड वेदै। इदु वंदु नम्म अलवा पोट्टोम्नाले नमक्कु नरैय चेडि मुळैक्कुम। इंद बैग्ल एव्वलो कीरै वळरुमो अंद अलवुक्कु दा ना पोट्टिरुक्केन। இது கூட நம்ம மேல வந்து மண்ணு தூவி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இது விதைச்சு வந்து 7 நாள் ஆச்சு. 7 நாளே நமக்கு விதையில முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 15வது நாள், நான் விதைச்சு வந்து 15 நாள் ஆச்சு. நீங்க இதுக்கு இடையில வந்து உரம் ஏதாவது கொடுத்தீங்கனா உங்களுக்கு நல்லாவே சீக்கிரம் வளந்துரும். இது வந்து 21வது நாள். கீரை வளருக்கு நமக்கு ஒரு மாசம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து நான் லாஸ்டா வந்து இது 30th வீடியோ, 30வது நாள்ல வந்து இந்த மாதிரி வளந்திருக்கிறது போட்டிருக்கேன். இன்னியும் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வந்து இது அறுவடை செய்ய போறேன். இத வந்து நீங்க அப்படியே எடுக்காம ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடுவோம். இது வந்து இன்னொரு டைம் நமக்கு வளரும். நீங்களும் இத வந்து கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பாலக்கீரையை வச்சு விதை எப்படி எடுக்கலாம்ங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போடுறேன். Thank you for watching.